ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். பலவிதமான ஆன்மீக தகவலை உங்களுக்கு தெரிவித்து கொண்டு இருக்கிறேன். அதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்து ஃபேஸ்புக்கின் ஊடாக பார்த்து எங்களுக்கு நிறைய லைக் அனுப்புகிறீங்கள், நிறைய ஷேர் பண்ணுறீங்கள், நிறைய கமெண்ட் தாரீங்கள், எல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் அமோக ஆதரவை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் வாஸ்து சம்பந்தமான விஷயம், அடிக்கடி வாஸ்து சம்பந்தமான விஷயங்களையும் நிறைய பேசி கொண்டு இருக்கிறேன். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம், ஐயா வாஸ்துவை பற்றி நீங்கள் பேசுகிறது காணாது, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுங்கோ, வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள் நிறைய டிவியில் நிறைய விஷயங்கள் வருது, அதிலும் உங்களுக்கு பயனுள்ள அற்புதமான சில விஷயங்களை இன்றைய தினம் வாஸ்து சம்பந்தமாக பேசலாம். என்னென்ன மரங்களை வீட்டுக்குள்ளே வளர்க்கலாம், என்னென்ன மரங்களை வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாது என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. பழைய சித்தர்கள் பாடல்களில் இந்த மரங்களை பற்றி பாடியிருக்கார். பழைய சித்தர்கள் பாடல்களில் என்ன மரங்களை வீட்டுக்குள்ளே வளர்க்கலாம், என்ன மரங்களை வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாது என்று சித்தர்கள் பாடல் இருக்கு. அதே மாதிரி உயர்ந்த மரங்களை தெற்கு திசையிலும் மேற்கு திசையிலும் உயர்ந்து, அதாவது உங்களுடைய ஒரு காணி இருக்குது, காணிக்குள்ளே வீடு இருக்குது, மனை என்று சொன்னால் காணியில் வளர்க்கக்கூடிய உங்களுடைய ஒரு பெரிய தோட்டம் காணி இருக்குது, காணிக்குள்ள உங்களோட வீடு இருக்குது, வீடை சுற்றி மரம் வளர்க்குறதுல தெற்கு மேற்கு திசையில் உயர்ந்த மரங்களை வளர்க்கலாம், வடக்கு கிழக்கு திசையில் தாழ்ந்த உயரமாக வளராமல் கட்டையாக உள்ள மரங்களை, கட்டையான மரங்களை வடக்கு கிழக்கு திசையிலும் தெற்கு மேற்கு திசையில் உயர்ந்த மரங்களையும் வளர்க்கலாம். இது உங்களுக்கு தெரியுது, எப்போவுமே வாஸ்து என்ன சொல்லுது, வடகிழக்கு திசை பதிந்திருக்க வேண்டும், தென்மேற்கு திசை உயர்ந்து இருக்க வேண்டும். அதே மாதிரி வடகிழக்கு திசையில் கட்டையான மரங்களையும் தென்மேற்கு திசையில் உயர்ந்த மரங்களையும், வடக்கு கிழக்கு திசையில் கட்டையான மரங்கள், தெற்கு மேற்கு தென்மேற்கு திசையில் உயர்ந்த மரங்களையும் வளர்க்கலாம். இது அடிப்படையான வாஸ்து சாஸ்திரம். சில மரங்கள் தெற்கில் இருக்கலாம், அதாவது என்ன, இப்போ நான் மரத்தில் என்னென்ன மரம் உங்களுடைய மனையில் வளர்க்கலாம், என்னென்ன மரம் வளர்க்கக்கூடாதுன்னு பார்ப்போம். முதல்ல மனைக்குள் வளர்க்கக்கூடிய மரங்கள், உங்களோட காணியில் இந்த மரங்களை வளர்க்கலாம். தென்னை மரம், அது ரொம்ப விசேஷம், தென்னை மரத்தை வீட்டுக்குள்ளே வளர்க்கலாம். பலா மரம், அது பாலுள்ள மரமானாலும் வீட்டுக்குள்ளே வளர்க்கலாம். மாமரம், யோசிங்க, ஒரு வீட்டு வாசலில் நாலு மாவிலையை கட்டினாலே கார்பனீர் ஆக்சைட்டை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளிவிடும். மாவிலை வந்து வீட்டில் மங்களமான பொருள். ஏன் மாவிலை கட்டுறது, எப்பவும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சன நெரிசல், வீட்டுக்கு அதிகமாக நல்ல விஷயங்களுக்கு வீட்டுக்கு ஆக்கள் வந்தால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும். அதனால் நாலு மாவிலை அஞ்சு மாவிலையை கட்டிட்டிங்கன்னா அந்த மாமரம் வந்து அதிகமான ஆக்சிஜனை வெளிவிடும், கார்பன் டை ஆக்சைட்டை உள்ளுக்கிழுத்தும், மனுஷனுக்கு சுவாசத்துக்கு தேவையான நிறைய ஆக்சிஜன் அந்த மா இலையிலேருந்து வரும். அதனால தான் அந்த காலத்தில் மாங்கொத்தாக கட்டுறது. ஒரு மாமரமே வீட்டில் இருந்தால் அதில் எத்தனை மாவிலை இருக்கும், எவ்வளவு ஆக்சிஜன் வெளிவரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்போ மாமரம் வந்து ரொம்ப சிறப்பு. வீட்டுக்குள்ளே ஒரு மாமரம் இருக்கிறது, நாங்கள் சுவாசிக்கிறதுக்கு மாமரத்தில் பட்ட காற்றை சுவாசிக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். வாழை மரம், அது மாதிரி தான் வாழை மரமும் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம். வேம்பு மரம், வேப்ப மரம் வந்து தீய சக்திகளை வீட்டுக்குள்ளே வரவிடாது, ரெண்டில் வேப்பிலை வைத்தாலே பேய் பிசாசு பில்லி சூனியம் கண்ணூறு கந்தரிஷ்டி தோசமெல்லாம் நீங்கும். ஒரு வேப்ப மரமே வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். எலுமிச்சை மரம், எலுமிச்சை மரம்ன்றது தெரியும், கொய்யா மரம் வீட்டில் வைக்கலாம், நாரத்தை மரம் வீட்டில் வைக்கலாம், கொன்றை மரம் வீட்டில் வைக்கலாம், மாதுளை மரம், மாதுளம்பரம் வந்து ரொம்ப விசேஷமானது, மாதுளம்பழம் வீட்டில் இருந்தால் அதிர்ஷ்டமாக இருக்கும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். துளசி, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், வீட்டு வாசலில் துளசி இருக்கிறது ரொம்ப விசேஷம். துளசி மரம் வந்து தீய சக்திகளை அண்ட விடாது, கெட்ட சக்திகள் வீட்டுக்குள்ளே வராது, துளசி மரம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம். ரோஜா மரம், அதாவது பாலுள்ள மரங்களும் முள் செடியுள்ள மரங்களும் வளர்க்கக்கூடாதுன்னு பொதுவான விதி இருக்குது, ஆனால் விதி விளக்காக மாப்பிலா மரங்களும் ரோஜா மரமும் வீட்டுக்குள்ளே, ரோஜாவில் முள் இருந்தாலும் ரோஜா மரத்தை வீட்டுக்குள்ளே வைக்கலாம். திராட்சை மரம், முல்லைப்பூ மரம், அசோக மரம்,
சந்தன மரம், சந்தன மரம் ரொம்ப விசேஷம், ரொம்ப அரிதானது. சந்தன மரம் கிடைக்காது. ஒரு சின்ன மரம் வளர்ந்தால் ரொம்ப வீட்டுக்கு அதிர்ஷ்டம் சந்தன மரம். வசம்பு, பேய் பிசாசு பில்லி சூனியம் எதுவும் வராது வசம்பு இருக்கிற இடத்துல. புன்னை மரம், கமுக மரம், பவளமல்லி மரம். பவளமல்லி மரம் வீட்டுக்குள்ளே இருந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுது. நான் இப்போவும் முந்தின எபிசோட்லேயும் சொல்லியிருக்கேன், பவளமல்லி மரத்தை வளவுங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது பன்னீர் பூ மரம், அது ஒரு மரம், நல்ல சிறந்த மரம் பன்னீர் பூ மரம். தூதுவளை, சம்பல் அரைச்சி சாப்பிட்றது, சளிக்கு சாப்பிட்றது தூதுவளை. இந்த மரங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே நீங்கள் வளர்க்கலாம். இன்னொருக்காக சொல்கிறேன், தெரியாதாக்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. தென்னமரம், பலாமரம், மாமரம், வாழை மரம், வேப்பம் மரம், எலுமிச்சை மரம், கொய்யாமரம், நாரத்தை மரம், கொன்றை மரம், மாதுளை மரம், துளசி, ரோஜா, திராட்சை, முல்லை, அசோக மரம், சந்தன மரம், வசம்பு, புன்னை, கமுகு, பவளமல்லிப்பூ, பன்னீர்பூ, தூதுவளை. இந்த மரங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய அற்புதமான மரங்கள். இதுகளெல்லாம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப நன்மை. லட்சுமி கடாட்சம் இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கி காணப்படும், பண வரவை தரக்கூடிய மரங்கள். சரி, இப்போ வீட்டில் வளர்க்கக்கூடாத மரங்கள், பால் உள்ள மரங்களை வீட்டில் வளர்க்கக்கூடாது. விதி விளக்கு மாமரமும் பிலாமரமும், அதை தவிர மீதி பால் உள்ள மரங்களை வீட்டில் வளர்க்கிறது கூடாது. முள் மரங்கள், ரோஜா மரத்தை தவிர வேறு எந்த முள்ளுள்ள மரமும் வீட்டில் வளர்க்கக்கூடாது. முட்செடிகளை வளர்க்கக்கூடாது, முள்ளுள்ள மரங்கள் வளரக்கூடாது, முட்செடிகள் வளர்க்கக்கூடாது. பொதுவாக கற்றாழை வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வச்சு கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லை. அரச மரம் வீட்டில் இருக்கக்கூடாது. நெல்லி மரம் வீட்டில் இருக்கக்கூடாது. முக்கியமாக புளிய மரம், புளிய மரம் வந்து காபனீர் ஒக்சைட்டை தான் நிறைய வெளிவிடுமே தவிர ஆக்சிஜனை உள்ளுக்கு எடுத்துடும். காபனீர் ஒக்சைட்டர் புளிய மரத்தில், அதனால தான் புளிய மரத்துக்கு கீழே போய் நின்றால் மயக்கம் வருது, சுவாசத்துக்கு தேவையான ஆக்சிஜன் இல்லாமல் போகும். புளிய மரம் வீட்டில் வச்சுக்கவே கூடாது, இருந்தால் உடனே வெட்டணும். இலந்தை மரம் வீட்டில் இருக்கக்கூடாது. நாவல், நாவல் பழம் நல்லது, ஆனால் நாவல் மரம் வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. நெல்லி மரம் வீட்டில் இருக்கக்கூடாது. பனைமரம், அரசு தென்னை வீட்டில் இருக்கலாம், பனை வீட்டில் இருக்கக்கூடாது. வில்வம் மரம், வில்வம் மரம் அற்புதமான மரம், ஆனால் அது வச்சுருந்தால் வலு பக்குவமாக வச்சுருக்கணும். அதில் முள் இருக்கிறதுனால அதுவும் வீட்டில் வளர்க்க சிறந்த மரம் அல்ல. விலா மரம், அரச மரம், பருத்தி மரம், எதுக்கு அரளி, அரளிப்பூ சொல்லுவோம், அரளிப்பூ ரொம்ப விசேஷம் நல்லது, ஆனால் அரளி மரம் வீட்டில் இருக்கக்கூடாது. பருத்தி மரம் வீட்டில் கூடாது. எதுக்கு வீட்டில் இருக்கக்கூடாது, இழுப்பை எண்ணெய் காய்ச்சல், இழுப்பம் கொட்டதார இழுப்பை மரம் வீட்டுக்கு கூடாது. ஆலமரம் ரொம்ப விசேஷமானது, ஆனால் வீட்டில் இருக்கக்கூடாது. கருங்காலி மரம் வீட்டில் இருக்கக்கூடாது. மருத மரம் வீட்டில் இருக்கக்கூடாது. முருங்கை மரம், முருங்கைக்காய் சாப்பிட்றோமே அந்த முருங்கைக்காய் நிலம், முருங்கை மரம் வீட்டில் இருக்கக்கூடாது. வாகை, அது தெரியும் உங்களுக்கு, வாகை மரம் இருக்காது. இலவ மரம் இருக்கக்கூடாது. மிளகு மரம் இருக்கக்கூடாது. எட்டி, இந்த மரங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடாத மரங்கள் இன்னொருக்கா சொல்கிறேன், பாலுள்ள மரங்கள், முள்ளுள்ள மரங்கள், முச்செடிகள், கற்றாழை, அரச மரம், நெல்லி மரம், புளியமரம், இலந்தை மரம், நாவல் மரம், நெல்லி மரம், பனை மரம், வில்வம், விலா, அரசு, பருத்தி, எதுக்கு அரளி மரம் இருக்கக்கூடாது, பருத்தி மரம் இருக்கக்கூடாது, எதுக்க மரம் இருக்கக்கூடாது, இழுப்பை மரம் இருக்கக்கூடாது, ஆலமரம் இருக்கக்கூடாது, கருங்காலி வீட்டில் இருக்கக்கூடாது, மரத மரம் வீட்டுக்கு கூடாது, முருங்கை மரம் வீட்டு வாசலில் வைக்கக்கூடாது, வாகை மரம் இருக்கக்கூடாது, இலவம் மரம் இருக்கக்கூடாது, வெட்டி மரம் இருக்கக்கூடாது, மிளகு மரம், இந்த மரங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாத மரங்கள். இப்போ ரெண்டு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டீங்க, வீட்டுக்குள்ளே என்னென்ன மரத்தை வளர்க்கலாம், வீட்டுக்குள்ளேனா உங்களுடைய காணிக்குள்ளே என்னென்ன மரத்தை வளர்க்கலாம், என்னென்ன மரம் வளர்க்கக்கூடாது பார்த்தாச்சு. உயர்ந்த மரங்கள், தாழ்ந்த மரங்களை செஞ்சா, தெற்கு மேற்கு திசையில் உயர்ந்த மரங்களை வளர்க்கணும், வடக்கு கிழக்கு திசையில் கட்டையான மரங்களை வளர்க்கணும். அதை பற்றியும் சொல்லியாச்சு. மணி பிளான்ட், இப்போ நிறைய பேர் கேட்குறது, வாஸ்துபுல சொல்லியிருக்கையா மணி பிளான்ட், அதை வளர்க்கலாமா? தாராளமாக
வீட்டுக்குள்ளே அந்த மணி பிளான் மரத்தை தாராளமாக வீட்டு வாசலில் அல்லது வீட்டுக்கு நெருங்கிய பகுதியில் அல்லது வீட்டுக்குள்ளே அந்த மணி பிளான் என்று சொல்லக்கூடிய மரத்தை தாராளமாக வளர்க்கலாம். வீட்டு தலைவாசலுக்கு எதிராக நேர பெரிய மரங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. நீங்கள் வீடு கட்டுறீங்க, வீட்டுக்கு வாசல் இருக்குது, வாசலில் ஒரு துளசி மரம் வச்சுருக்கதே அது நல்லது. ஆனால் பெரிய விருட்சம் என்று சொல்லுவோமே, மரங்கள் பெருசாகின விருட்சம்னு சொல்லுவோம், அந்த பெரிய விருட்சங்கள் எதுவும் வாசு சாஸ்திரப்படி வீட்டு வாசலுக்கு நேர பெரிய மரங்கள் கூடாது. இருந்தால் நீங்கள் அதை வெட்டத்தான் வரும். அதே நேரத்தில் வீடு கட்டுறதுக்காக மரத்தை வெட்டுறதா இருந்தால் வீடு கட்ட தொடங்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னுக்காவது அந்த மரத்தை வெட்ட வேண்டும். மரத்தை வெட்டி 6 மாதத்துக்கு பிறகுதான் வீடு கட்ட வேணும். நீங்கள் வீடு கட்டுவதற்காக காப்பு கட்டி பழி போட்டு அந்த மரங்களிடம் அனுமதி பெற்று அந்த மரங்களை வெட்ட வேண்டும். 6 மாதம் பிறகுதான் வீடு கட்டணும். வீடு கட்டினதுக்கு பிறகு மரங்களை வெட்டணுமா இருந்தால் வீடு கட்டி 3 மாதத்துக்கு பிறகுதான் மரங்களை வெட்ட வேண்டும். வீடு கட்டுவதாக இருந்தால் 6 மாதத்துக்கு முன்னுக்கே மரத்தை வெட்டிட்டு தான் வீடு கட்ட வேணும். அதே மாதிரி வீடு கட்டினதற்கு பிறகு 3 மாதத்துக்கு பிறகுதான் தேவை, இன்றைக்கு வீடை கட்டிட்டோம் நாளைக்கு இல்லை அடுத்த மாதமே வீட்டுக்குள்ளே உள்ள தேவையில்லாத மரத்தை வெட்டக்கூடாது, வெட்டினால் பாபம். வீடு கட்டி 3 மாதங்கள் கழிந்த பின்னர் தான் வீட்டுக்கு தேவையில்லாத மரங்களை நீங்கள் வெட்ட வேண்டும். விருட்ச சாஸ்திரம் என்ற ஒரு சாஸ்திரம் இருக்குது. அதில் என்ன நட்சத்திரக்காரர்கள் என்ன மரத்தை வளர்க்க வேண்டும், என்ன லக்னக்காரர்களுக்கு எந்த மரம் அதிர்ஷ்டம், என்ன ராசிக்காரர்கள் எந்த மரத்தை வளர்த்தால் அவர்களுடைய வாழ்வு சிறக்கும் என்று விருட்ச எல்லாத்துக்கும் சாஸ்திரம். பச்சை சாஸ்திரம் என்று பறவைகளை பற்றி இருக்குது, அஸ்வசாஸ்திரம் என்று குதிரைகளை பற்றி இருக்குது, ரத்தன பரீட்சான்னு மாணிக்க கற்களை பற்றி இருக்குது. இந்த மாதிரி விருட்ச சாஸ்திரம் என்பது மரங்களை பற்றிய சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தில் உங்களுடைய நட்சத்திரப்படி நீங்கள் என்ன மரத்தை நட வேண்டும் இருக்குது. இதுக்கு விதிவிலக்கு. நான் பொதுவாக என்ன மரம் கூடாது என்ன மரம் நல்லது என்று சொல்லியிருந்தாலும் விதிவிலக்காக உங்களுடைய நட்சத்திரப்படி நான் சொன்னதில் ஒரு மரம் இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் ஒரு மூலையில் அந்த மரத்தை நட்டு வளர்க்கலாம். உங்களுடைய நட்சத்திரப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மரம், அது ரொம்ப விசேஷம். அந்த மரம் வளர வளர உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் ஒரு மரத்தை நட்டு அது பட்டு போகக்கூடாது, எவனாவது புடுங்கி செஞ்சிடவும் கூடாது. ஒரு பொதுவான இடத்துல நடலாம், அல்லது எங்கேயாவது கோயில்களில் கொண்டே நடலாம், அல்லது பொது இடத்துல நடலாம், அல்லது உங்களுடைய வீட்டுக்குள்ளே நடக்கூடிய மரங்களாக இருந்தால் வீட்டில் நடலாம். இப்போ புளிய மரம் என்றால் அது வீட்டுக்குள்ளே நடவே கூடாது, அதை போய் பொது இடத்துல நடும். அந்த மரத்தை நட்டு அந்த மரத்துக்கு தண்ணீரை ஊற்றி அந்த தானியம் கலந்த தண்ணீரை, இப்போ உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கலாம், உங்களுக்கு சந்திரன் கூடாமல் இருக்குது ஐயா, நான் பிறக்கைக்குள்ளே 8ல சந்திரன் வந்துட்டு அதனால் தண்ணியில் கண்டம்ன்ற ஐயா சொல்கிறார், ஆரோக்கியத்தில் குறைபாடுன்னு சொல்கிறார். அப்போ சந்திரனுக்குண்டான தானியம் நெல், ஒரு தண்ணி எடுத்து அதுக்குள்ளே நெல்லை ஊறப்போட்டு அந்த நெல் ஊறிய தண்ணியை உங்களுடைய நட்சத்திரப்படி என்ன நட்சத்திரத்துக்குண்டான மரத்தை நட்டிங்களோ அந்த மரத்துக்கு ஊற்றி வந்தால் உங்களுடைய நோய் நொடிகள் நீங்கும், சந்திரனால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும். உங்களுடைய ஜாதகத்தில் 8ல சந்திரன் இருந்ததுனால உங்களுக்கு ஏற்பட்ட ஆரோக்கிய குறைவு, தண்ணியில் கண்டம், மனப்பயம், கண்டங்கள், தத்துக்கள், ஆபத்துக்கள், விபத்துக்கள் எல்லாம் நீங்கும். ஐயா எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, செவ்வாய்க்குண்டா தானியத்தை நீரில் உறவிட்டு உங்களுடைய நட்சத்திர மரத்தை ஊற்றிவிடும். இல்லைன்னா உங்களோட நட்சத்திர மரம் நீங்கள் நட முடியாட்டி கூட எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கொண்டு அங்கே போய் அந்த சூரியன் எனக்கு சரியில்லை ஐயா, சூரியன் அட்டமத்து சூரியன் அல்லது சூரியன் நீசப்பட்டுட்டார், சூரியன் எனக்கு பாதகாதிபதியாக வந்துட்டார், இவையிலெல்லாம் என்ன செய்யணும், சூரியனுக்குண்டான தானியம் கோதுமை, கோதுமை என்று சொல்லக்கூடிய தானியத்தை தண்ணியில் ஊற வச்சு உங்களுடைய நட்சத்திர மரத்துக்கு நீங்கள் ஊற்றி வந்தால் இந்த நீமைகள் எல்லாம் நீங்கும். என்ன நேர்களே, இன்றைய தினம் அற்புதமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்கள். நாளை மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.